गुड मॉर्निंग स्टूडेंट्स नंबर्स एंड सीक्वेंस लेसन एक्सरसाइज 2.5 नाइन सेम पाकल फाइंड एक्स कमा वाई अंड इज़ेड फाइंड एक्स वाई अंड इज़ेड गिवन दैट द नंबर्स एक्स कमा 10 कमा वाई कमा 24 कमा इज़ेड आर इन एपी सो नाम इन्ना फाइंड पड़नो एक्स वाई इज़ेड फाइंड पड़नो बट इन द सीक्वेंस वो और एपी अब एक्स टेन वाई ट्वेंटी फोर इज़ेड आर इन एपी सो इत एपी अरे और इंटमेट नमक सो एपी नम्बर सर पड़े अब पाती कंसिडर टर्म्स डिफ्रेंस वो डिफ्रेंस वैल्यू वो ईक्वल कंसिडर टर्म्स डिफ्रेंस वैल्यू वो ஈக்குவலாக இருக்கும் அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஒய் இசட் வந்து ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ சம்முக்குள்ள போகலாம் சொல்யூஷன் கிவன் தட் த நம்பர்ஸ் எக்ஸ் கமா டென் கமா ஒய் கமா டுவெண்ட்டி ஃபோர் கமா இசட் ஆர் இன் ஏபி வி ஹாவ் டு ஃபைன் எக்ஸ் கமா ஒய் அண்டு இசட் இல்லை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டென் டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒய் டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு இசட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் டேர்ம்ஸோட வேல்யூஸ் இருக்குது அதை அப்படி ரைட் பண்ணிட்டோம் ஸோ இது ஆல்ரெடி என்னென்னு சொல்லிட்டாங்க கிவன்லாம் ஏபின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரம் கிவன் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கும் ஸோ டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் ஸோ இந்த இன்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வி கேன் கன்சிடர் டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி ஃபோர் செகண்ட் இதை கன்சிடர் பண்ணுங்கள் தேர்ட் இதை கன்சிடர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வி கேன் கன்சிடர் டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ ஒன் செகண்ட் சாரி டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ இது ஸோ நெக்ஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஸோ டி டூ இஸ் டென் டென் மைனஸ் டி ஒன் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ இஸ் ஒய் மைனஸ் டி டூ இஸ் டென் ஸோ வேரியபிளாக ரைட் ஹேண்ட் சைடும் கான்ஸ்டன்ட்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ மைனஸ் டென் வந்து ப்ளஸ் டென்னாக சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் சாரி மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ் ஒய்யாக சேஞ்ச் சாரி மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸாக சேஞ்ச் ஆகும் ஸோ ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தேர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் கன்சிடர் பண்ணதில் இது கிடச்சிருக்கு செகண்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா டி த்ரீ மைனஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன் ஓகேங்களா செகண்ட் வீ கேன் கன்சிடர் டி த்ரீ மைனஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ டி த்ரீ இஸ் ஒய் மைனஸ் டி டூ இஸ் டென் இஸ் ஈக்குவல் டு டி ஃபோர் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இஸ் ஒய் ஸோ வேரியபிளாக ஒரு சைடாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு சைடாக சேஞ்ச் பண்ணுறோம் மைனஸ் ஒய் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணுறோம் ப்ளஸ் ஒய்யாக சேஞ்ச் ஆகும் ஸோ ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ப்ளஸ் சாரி மைனஸ் டென் வந்து ப்ளஸ் டென்னாக சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் டென் ஸோ ஒய் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணிங்கன்னா டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் வரும் ஸோ எனக்கு தேவை ஒய் தான் மல்டிபிளாக இருக்கிற டூ வந்து டிவைடாக சேஞ்ச் ஆகும் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ சாரி தேர்ட்டி ஃபோர் பை டூன்னு வரும் ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா தேர் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு செவன்டீன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த செவன்டீன் எடுத்து ஈக்குவேஷன் ஒனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் ஒன்றில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸு ஒய் ஃபைன் பண்ணிட்டோம் அடுத்து தேர்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட் வந்துடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் ஒன் இன் ப்ளேஸ் வி கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும் ஸோ ஒய் ப்ளேஸ்க்கு தான் என்ன அப்ளை பண்ணால் செவன்டீன் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஸோ ப்ளஸ் வந்து மைனஸாக சேஞ்ச் ஆகும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி மைனஸ் செவன்டீன் அப்படின்னு சொல்லி வரும் சப்ரேக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வரும் ஓகேங்களா ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பார்க்குறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி மைனஸ் செவன்டீன் வரும் ஸோ சப்ரேக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸோ ஒய் ஃபைன் பண்ணிட்டு எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம் ஸோ தேர்ட் வீ கேன் கன்சிடர் ஃபோர் மைனஸ் த்ரீ சாரி டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் ஸோ டி ஃபோர் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஃபைவ் இஸ் இசட் டி ஃபோர் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதே போல தான் வேரியபிளாக ஒரு சைடாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு சைடாக சேஞ்ச் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒய் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் ஒய் மாறும் இசட் ப்ளஸ் ஒய்னு வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சாரி ஃபார்ட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஒய்னு கிடைக்கும் ஆல்ரெடி ஒய் வந்து நான் ஃபைன் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன செவன்டீன் ஸோ எடுத்து அப்ளை பண்ண எனக்கு இசட் வந்துடும் ஸோ ஃபார்ட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் செவன்டீன் அப்ளை பண்ணுறேன்
प्लस वो माइनसा चेंज पड़े लेफ्ट हैंड साइड चेंज आगे 48 माइनस 17 इज ईक्वल टू इज़ सो सब्ट्रैक्ट पड़ी 17 कवेंटी इज ईक्वल टू इज़ देयरफॉर इज़ ईक्वल टू 17 सो एक्स फाइंड पड़ो वाई फाइंड पड़ो इज़ फाइंड पड़ो मींस एक्स इज ईक्वल टू 3 वाई इज ईक्वल टू 17 अंड इज़ इज़ ईक्वल टू 31 सो क्वेश्चन वो ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஏபி சொன்னதுக்கப்புறம் காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து காமனாக தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்சிடர் நம்ம வந்து சில ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் தேர்ட் ஒன் கன்சிடர் பண்ணி சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்டு ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே தேங்க்ஸ். இதில் டவுட் இருந்துச்சுன்னா சப்போஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தேங்க்ஸ்.